காரைக்கால் மாவட்டம் திருத்தலிச்சேரி என்னும் தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா தொடங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தங்கமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழி அருகில் எழுந்தருளியதை அடுத்து நிகழ்வான பூமுதி திருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதமிருந்து தீமிதி திருவிழா நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதெல்லாம் பாலாஜிலாம் ஒன்றும் காட்டடிச்சிக்க முடியாது சாமி.